ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ட்ரிக்ஸோடு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதிய ட்ரிக்ஸ் சொல்ல போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் சொல்லியாச்சு, இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் கிடைக்கும். எல்லா ஸ்பின் கொஞ்சம் குறைஞ்ச டைமண்டில் வந்து நிறையா வந்து எப்படி ரேர் ஐட்டம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அதுமாதிரி டச் பண்ணி இது பண்ணிவிட்டு அதை சர்வர் கன்ஃபியூஸ் பண்ணி அந்தமாதிரி பண்ணணும். அந்தமாதிரி மெத்தட் இல்லாமல் இப்போ வந்து புது மெத்தட் ஒன்று, ஒரு பக் மாதிரி ஒரு பக்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் டீம்மேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு நான் ட்ரை பண்ணி நானே எடுத்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆஃபர் வந்திருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு மட்டுமே லக் அடிச்சிச்சு, அதனால் வந்து எனக்கு மட்டுமே கிடச்சிது அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அதனால் மூணு பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்தா அதனால் மூணு பேருமே கிடச்சிது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். அதை என்ன ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வீடியோ சுற்றி பார்த்துட்டு அதை பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல உங்களுக்கு மேப் இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு தடவை டச் பண்ணுங்கள். எவ்வளோ கொடுமோ அவ்வளோ ரெண்டு மூணு தடவை மேப்பை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுவீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர், எல்லா யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இது வந்து சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம டைமண்ட் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் யார் நிறைய செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் அவே தரப்புலேருந்து நமக்கு வந்து 1000 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த நான் வாங்குறது 1000 டைமண்டுமே ஃப்ரீயாக கொடுத்த டைமண்டு, என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்த 1000 டைமண்டுமே ஃப்ரீயாக வாங்கி கொடுத்த டைமண்டு. ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு வந்து வெறும் 300 டைமண்டு 90 ரூபா ஆஃபரில் போட்டால் 300 டைமண்ட் தான் எடுத்தால் 1000 டைமண்ட் கிரீனாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ஆஃபரில் போட்டு எடுத்தோம். பட் ஜஸ்ட் இந்த 1300 டைமண்டே நம்ம வந்து ஃபுல்லாக வாங்கிட்டோம். மூணு மேப்பு, ரெண்டு ஸ்டோனும் எல்லாமே வாங்கி வச்சு சிம்பிள் மெத்தட் ஈஸியாக வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது நார்மலாக வந்து இந்தமாரி வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம செய்கிற ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இன்குபேட்டர் ட்ரெஸ் வந்து கிடச்சிரும். இந்தமாரி இதுக்கப்புறம் வாங்க போகிற இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1000 டைமண்ட் எப்படி ப்ரூவ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேடிஎம்ல போயிட்டு 1000 அந்த கெட் அந்த ரெடீம் கோடு இருக்கிற இடத்துல வந்து 1501 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து ரெடீம் கோடு வாங்கி உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் போட்டு ரெடீம் பண்ணீங்க. உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடீம்னு அப்படின்னு வரும். அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு, என்னோடய ஃப்ரெண்டுக்கு மொத்தம் 4 பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அந்த 4 பேருமே ஒர்க் ஆச்சு. அதையும் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸை நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் வந்து இப்போ இவ்வளோ தடவை டைமண்ட் வேஸ்ட் ஆச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 1000 டைமண்ட் இதுக்கு என்ன காரணம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ட்ரிக்ஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு சொல்லித்தரேன். போயிடாதீங்க, போயிடனா எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ரெண்டு மேப்பை நான் வர வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 வந்துச்சா? ஜஸ்ட் இதான் ட்ரிக்ஸு. சரி, எனக்கு அக்கௌண்ட் மட்டும்தான் வந்துச்சு, டிபிவிஎஸ் நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். சரி, என் அக்கௌண்ட் மட்டும்தான் வந்துச்சு, என்னோடய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் போட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னோடய டீம்மேட்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் போட்டு பார்த்தேன், எல்லாருக்குமே ஒர்க் ஆச்சு. எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே இதே காஸ்ட்யூம் வச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து காசு செலவு பண்ணவே தேவையில்ல, உங்கள் அக்கௌண்ட்டில் காசு அப்படியே இருக்கும். ஜஸ்ட் கெயினாக கொடுக்குற 1000 டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லாதவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு ரெடீம் பண்ணாலே போதும். உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ரெடீம் பண்ணாலே உங்களுக்கு 100 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 500 ரூபாய்க்கு ரெடீம் பண்ணால் 500 டைமண்ட், 1000 ரூபாய்க்கு ரெடீம் பண்ணால் 1000 டைமண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், அப்படி எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாரி ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கெட் ஐட்டம் அப்படி இருக்கும். அங்கே உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும், 1000 டைமண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் உள்ள வந்துடும். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி. அதே ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்தமாதிரி நார்மல் ப்ரொசீஜர் எல்லா யூடியூபர் சொல்லி கொடுத்த மாதிரி அதை டச் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணி என்ன பண்ணிக்கிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றுனேன், ஆனால் ஒரு ரேர் ஐட்டம் கூட கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடைக்காது. நான் பண்ணுற மாதிரி பாருங்கள், நெட்டு வைஃபை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இன்டர்நெட்டில் வந்துருச்சு. இப்போ கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டி உள்ளே வரும். இப்போ மறுபடியும் அதேமாதிரி கச்சா கச்சா போச்சா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் மேப்பை வந்து கச்சா பூஜா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி, அப்போ அதுலேயும் 2-3 தடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சுற்றுறோம். நீங்கள் இருக்க டைமண்ட் இருக்குது, என்கிட்ட இது இருக்குது, இது வந்து கெரீனா காரங்க ஃப்ரீயாக கொடுத்த 1000 டைமண்ட்ஸு, அதில் தான் நாங்கள் வந்து ஸ்பின் பண்ணுறோம். எப்படி ஸ்பின் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் தெளிவாக பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 55 டைமண்ட் சுற்றுறேன். நார்மல் எப்படியும் சுற்ற மாதிரி தான், எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் 10 ஸ்பின் இல்லை 5 ஸ்பின் சுற்றுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல நமக்கு வந்து கிடைக்காது எப்படியுமே பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ராசி அப்படின்னு கூட சொல்லலாம், லக் அன்லக்கி அப்படி இப்படி எதுனா சொல்லலாம். மற்றபடி ஒரு காயின்ஸ் கிடச்சிருச்சு அப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஒரு ரேர் ஐட்டம் வரும். இப்போ வந்து நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம், வைஃபைலேருந்து நெட்டுக்கு ஆன் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயினான ட்ரிக்ஸு. இந்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இப்படியே ஓடிடாதீங்க. இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது தச்சு அப்படின்ட்டு ஓடி போயிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு, அதுக்கப்புறம் எப்படி ரெண்டு மேப் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம மெயினான விஷயம் கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
மறுபடியும் ஒரு 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 இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரேர் ஐட்டம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பின் சுற்றணும், கண்டிப்பாக ஒன்றுமே உள்ளாது. அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ரேர் ஐட்டம் வீழறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்து என்ன பண்ணுவோம், அஞ்சு ஐட்டம்ஸ் அஞ்சு ஐட்டம் சுற்றணும். இந்த மாதிரி என்ன போட்டு அஞ்சு 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 அஞ்சா சுற்றிட்டு என் வீட்டு டைமண்ட் என் வீட்டு கெரினா என் கூட சுற்றி கெரினா கைது வச்சுட்டு அந்த மாதிரி எப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சுற்றுங்க, ரெண்டு சுற்றுங்க, அஞ்சு சுற்றுங்க, அவ்வளோ சிம்பிள் மெத்தட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேர் ஐட்டம் கண்டிப்பாக கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லா தட்டியுமே உங்களுக்கு ரேர் ஐட்டம் நெட்டை ஆஃப் பண்ணி அந்த மாதிரி எல்லா தட்டியுமே ரேர் ஐட்டம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அமைச்சிருப்பேன். ஒரு இது கூட ரேர் ஐட்டமே கிடச்சிருக்காது, அது ஜஸ்ட் நார்மல் மோடில் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் கிடச்சிச்சு. என்னோட ஐடியில் இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஐடி, எங்கள் டீம்மேட்ஸ் ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு, சுற்றினே இருக்கும் பாருங்கள் ரேர் ஐட்டம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். மேப் எத்தனை கிடைக்கிது மட்டும் பாருங்கள், எனக்கு கிடைச்ச மாதிரியே மேப் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள், ஒரு மேப் கிடச்சிச்சா, காயின் கிடச்சிச்சா, பாருங்கள் ஈஸி தான், சிம்பிள் மெத்தட். வெறும் ஜஸ்ட் 1000 அதுவும் ஃப்ரீயாக கொடுத்த கிரீனாக கொடுத்த ஃப்ரீயாக கொடுத்த டைமண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இல்லை, அதனால் ஒரே ஒரு ஸ்பின் சுற்றினா அதுலேயும் மேப் கிடச்சிடும் கண்டிப்பாக. கிடச்சிரு எஸ் எக்ஸாக்ட்லி கிடச்சிச்சா, அவ்வளோதான். சிம்பிள் மெத்தட் தான், ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. டைமண்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப் ஈஸியாக கிடச்சிச்சு. நம்ம டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைமண்டை போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கான வேஸ்ட் பண்ணுறது இனிமேல் தவிர்க்குங்க. டைமண்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, சேர்த்து வைங்க. கிரீனை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1000 டைமண்ட் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது கிரீனை கொடுத்தது இப்போ வந்து 90 ஆஃபரில் 90 ஆஃபர் போட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதையும் காமிக்கிறேன். 90 ஆஃபர் போட்டு வெறும் 300 டைமண்ட் வரும், ஒரே ஒரு மேப்பு 300 டைமண்டில் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு 5 ஸ்பின் சுற்றுறோம், ஒரு ஸ்பின் சுற்றுறோம், 5 ஸ்பின் சுற்றுறோம், ஜஸ்ட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். சிம்பிள் மெத்தட் தான் பாருங்கள். அதே மாதிரி உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் அது வந்து ஃப்ரீயாக கொடுத்ததான். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரே ஒரு ஸ்பின் சுற்றிக்கலாம். ஒரு ஸ்பின் சுற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 5 ஸ்பின்னு இல்லை உங்களுக்கு எத்தனை ஸ்பின் தோணுதோ அத்தனை ஸ்பின் சுற்றிடுங்க. இதில் வந்து மெயினான ட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், வைஃபைல ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்துருந்தோம் கேமை, கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு அந்த வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு நெட்டிலே வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு வந்து ஃபுல் நெட்டு பர்ஃபெக்டாக இருந்தால் 4G நெட்டு, அதை அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இல்லைனா ஒர்க் ஆகாது ப்ரோ, ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் கிடைக்கும், ட்ரை பண்ணலாம். நமக்கும் இந்த இதுக்கும் ட்ரிக்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு கிடைச்சா நான் வந்து 3-4 பேருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தா, 3 பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்தா கிடைச்சிருச்சு. எல்லா டைமுமே ஒரே ஸ்பின் தான் சுற்றினா பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தான் சுற்றினா, வேறு எதுவுமே பண்ணல. காலையில் எடுத்த வீடியோ சாயங்காலம் போஸ்ட் பண்ணால் நினச்சேன், ஆனால் டைம் இல்லை, அதனால் போஸ்ட் பண்ணல. அடுத்து 5 ஸ்பின் சுற்றினேன், 5 ஸ்பின் சுற்றி என்ன ஆச்சு அப்படின்றதையும் பாருங்கள். கிடைக்குமா கிடைச்சிச்சு, அவ்வளோதான், சிம்பிள் ஜாலி ஜாலி ஜாலி, சிம்பிள் தான், ஈஸி தாங்க. ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் க்ளோன் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கிடலாம். இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிவ்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் 2 நாளாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டக்ட் பண்ணியிருந்தோம். எப்படி கண்டக்ட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேமர் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்மளோட சேட் ரூமில் வந்து ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து கிவ்வே கனெக்ட் பண்ணோம். எல்லாருக்கும் கொடுக்க முடியலனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், எலக்ட் பாஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எனக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து காலையில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் சாயங்காலத்துக்குள்ள நான் வந்து உங்களோட கிவ்வேஸ் வந்து உங்கள் ஐடிக்கு வந்து கிவ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கிவ் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, சி யூ. மறுபடியும் புது வீடியோட புது ட்ரிக்ஸோட வந்து சந்திக்கிறேன். பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பை. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. உள்ளே அந்த லிங்கை தொட்டோன்னு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து விஜிஎம்ஆர் ஆப் வந்து நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து உள்ள போகிற மாதிரி காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், இது வந்து டேரெக்டாகவே ப்ளே ஸ்டோருக்கு தான் கொண்டுட்டு போய்விடும். நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் இது வந்து விஜிஎம்ஆர் உள்ள டவுன்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலுன்னு கொடுத்தனா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதே லிங்க்கு கிட்ட நம்ம வரணும். அந்த டேப் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃப்ரீ ஃபயர்னு இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லான்ச் விஜிஎம்ஆர் அப்படின்னு இருக்கும், இதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து அலோவ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வந்தாச்சு, ஜாயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே லிங்க்கு போங்க. நம்ம எந்த லிங்க் தொட்டு உள்ள பண்ணுமோ அதே லிங்க்கு போங்க, ஏன்னா வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாயின் சேட் ரூம் இருக்குல்ல, அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்கள் நேம் கேட்கும், என்ன நேம் போட போகிறீங்களோ நிக் நேம், அந்த நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குதோ அந்த நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து 12514 தான் உள்ள வரீங்க, அது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உள்ளே வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட கேம் ஐடி வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில்